Hello friends, in the video pathinga appadina or spring vlog adukaprom home decor videos appuram romba mukkiyamaana garden update vlog kandippa unga ellarkum romba pidichirukku nenikiren. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாங்கள் வந்து பழைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து இப்போது இன்னொரு புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாறி இருக்கோம். இப்போ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்குது, நமக்கு கார்டனிங்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அதாவது பேடியோவில் நிறைய இடம் இருக்குது, வெளியில் கொஞ்சம் தான் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு பில்டிங்கில் நிறைய வீடுகள் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு பில்டிங்கில் 6-8 வீடு தான் இருக்கும். ஸோ நமக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ரைவசி அண்ட் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். முக்கியமாக ரொம்ப முக்கியமாக பிளான்ஸுக்கு நிறைய இடம் கிடைச்சிதுங்க. இப்போது இது பாருங்கள், நம்மளுடைய பேடியோ எவ்வளோ பெரிய பேடியோ. முன்னாடி வந்து நம்ம பால்கனியில் தான் வந்து நம்ம நிறைய பாட்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தோம். அதுலேயும் இந்த வருஷம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால பேடியோவில் நிறையா இடம் தேவைப்பட்டது. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டாண்ட் பாருங்கள், ஆல்மோஸ்ட் எம்டி ஆகிடுச்சு. வெயில் வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லா செடிகளும் சூப்பராக இப்போ வெளியில் போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு ஒரு புது அடிஷன் இந்த ஸ்ப்ரிங்ல இருந்து, ராபின் அண்ட் க்ளோரியா. சூப்பரான பட்ஜீஸ் வெளியில தான், ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளியில தான் இருப்பாங்க. கொஞ்சம் கூட இடம் பாக்கி இல்லாம எல்லா பிளான்ஸும் அப்படியே வரிசையாக நிப்பாட்டி வச்சாச்சு. இந்த வருஷம் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம், உங்களுக்கே தெரியும். பச்சை பட்டாணி, பீன்ஸ், அதுக்கப்புறம் வெண்டைக்காய். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓமவல்லியில் எல்லாம் வெளியில் சூப்பராக வெயிலில் வந்து சன் பாத் எடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் தக்காளி, பெரண்டையெல்லாம் ஓரளவுக்கு வேர் பிடிச்சி இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கருவேப்பிலை வெளியில் வந்தாச்சு. இது வந்து டர்னப்ஸும் கேரட்டும் இந்த க்ரோ பேக்ஸில் இருக்குது. இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோஸ் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து கீரை வகைகள் போட்டிருக்கேன். ரொம்ப முக்கியமான சூப்பரான அடிஷன் வந்து இந்த தடவை வாழை மரம் தான். ஸோ வாழை மரத்துக்கு நல்ல பெரிய தொட்டி வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போ நம்மளுடைய கார்டன் செட்டப். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளோட என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே நம்மளோட கார்டன் செட்டப் இருக்குது. நம்ம கொஞ்சம் முன்னாடியே பீன்ஸை வந்து வீட்டில் வந்து சாப்லிங்ஸ் போட்டதுனால பாருங்கள், நமக்கு பீன்ஸ் வந்து இப்பயே வந்து நமக்கு அதோடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பீன்ஸோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். இதுவே நல்ல நெத்தாக நல்ல பெருசாக சூப்பராக வந்தது. அடுத்தடுத்து ஹார்வெஸ்ட் வீடியோஸ் நான் போடுறேன். இப்போ இதுதான் நம்ம க்ளோரியா அண்ட் ராபின் பண்ணுற அட்டகாசங்கள். எப்பயுமே வெளியில தான் இருக்கிறாங்க. காலையில் எழுந்து வந்தோடனே கதவை திறந்து விடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டானா போதும், அவ்வளோ சத்தமாக இருக்கும் வீடு. ஸோ கார்டனிங் தவிர, அப்புறம் ரெசிபி வீடியோஸ் தவிர, மற்ற நேரம் ஃபுல்லாக இவங்களை சமாளிக்கிறதுலையே நமக்கு சரியாக போயிடுது. இன்னொன்று, கார்டனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ இஷ்டம். இருக்கிற எல்லா தொட்டியும் நோண்டியாச்சு, இருக்கிற எல்லா செடியும் கிடைச்சாச்சு. ஸோ இவங்கள்ட்ட இருந்து ரொம்ப முக்கியமாக சேஃப்கார்ட் பண்ணி நிறைய தொட்டிகளை வந்து இப்போ வெளியில் அனுப்பியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை ட்ரெயின் பண்ணி இந்த ஸ்டாண்ட் பக்கம் போகாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்மளோட ஹோம் டெக்கர் செக்ஷனுக்கு வருவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா டைனிங் டேபிளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய வால். இந்த வால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாங்காக இருந்தது, அதுவும் வந்து நம்ம பேடியோவோட அப்படியே ஆப்போசிட்டாக ஃபேஸிங்கில் இருந்ததுனால. ஸோ அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிரர் செட்டப் ஃப்ளார் வந்து வாங்கினோம். இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். ஆனால் அப்படியுமே அந்த வால் ரொம்ப பிளெயினாக ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த வாலில் ஒரு சூப்பர் க்யூட்டான ஒரு வால் டிசைன் ஒன்று வந்து யோசிச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி வந்தது, இந்த டிசைனை எப்படி பண்ணேன் அப்படின்னு பாருங்கள். இந்த ரெண்டு பாட்டில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாலர் ட்ரீயில் வாங்கின $1 பாட்டில்ஸ் தான். இதெல்லாம் வந்து வெளியில் பட்டு போன செடிகள்லேருந்து கட் பண்ணி எடுத்த குச்சிங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மெட்டீரியலில் குட்டீஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு மிச்சம் இருக்கிற அந்த கிராஃப்ட் பேப்பர்ஸ் எடுத்து அதை ஸ்குவயராக கட் பண்ணி அதை சிம்பிளான ஃப்ளார்ஸாக வந்து மாற்றிருக்கேன். அப்புறம் அந்த ஃப்ளார்ஸை வந்து
க்ளூ யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கில் ஒட்டியிருக்கேன். அவ்வளவே தான், ரொம்பவே சிம்பிள். பட் ஆனால் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை வாலில் செட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இப்போ ரெக்டாங்கிள் பீஸாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம மடித்து ஸ்குவயர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளார் வேணும், அதே மாதிரி அந்த ஃப்ளாரில் எத்தனை பெட்டல்ஸ் இருக்கணுன்றதை பொறுத்து நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக அதை ட்ரையாங்கிள்ஸாக மடிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃப்ளார் டிசைன் வேணுன்றதுனால நான் ரெண்டே ரெண்டு தடவை தான் மடித்தேன் இதை. அந்த கர்வ் கட் பண்ணோன்னு பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளார் வந்துருச்சு. இதை கட் பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பர் க்யூட்டான ஃப்ளார் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி பிங்க்லேயும் ப்ளூலேயும் நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டிக்கில் பிங்க் ஃப்ளார்ஸ், ஒரு ஸ்டிக்கில் வந்து ப்ளூ ஃப்ளார்ஸ் ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளான பிளெயின் ஃப்ளார்ஸாக பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வந்து பாசிலாம் இருந்தது அப்படின்னா, பழைய பாசிகள் இருந்தது அப்படின்னா, ஃப்ளாஸ்க்கு நடுவில் ஒவ்வொரு பீடாக ஒட்டணும்னா இன்னுமே சூப்பராக இருக்கும், இன்னும் கிராண்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி ஒவ்வொரு குச்சிகள்லையும் ஒட்டுங்க. குச்சி ஒட்ட வைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குச்சியில் ஒட்டும் போது குச்சியை ஒரு ஃப்ளாட்டான கிரவுண்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒட்ட வைக்கணும். நிற்க வச்சு ஒட்ட வைக்கிறது நான் உங்களுக்கு வீடியோக்காக பண்ணி காட்டுறேன். பட் ஆனால் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து தின் பேப்பரில் இருக்கிறதுனாலையும், குச்சிகளுடைய திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் அந்த ஃப்ளார்ஸ் வந்து கொஞ்சம் ரொட்டேட் ஆகி நகர்ற மாதிரி இருக்கும் ஒட்டினதுக்கு அப்புறமேட்டும். ஸோ அதனால் நம்ம ஃப்ளாட்டான பேஸில் குச்சியை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒட்டணும்னா இன்னுமே சூப்பராக ஹோல்ட் இருக்கும். நல்ல காயை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பாலில் செட் பண்ணலாம். இப்போ குச்சியிலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே இடத்துல ரெண்டு மூணு ஃப்ளார்ஸ் சேர்த்து ஒட்ட வச்சோன்னா இன்னுமே ஹோல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் ஃபைனல் லுக். இப்போ அந்த வாலே வந்து எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ டெக்கரேட்டட் ஆயிடுச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த பாட்டில்ஸில் பண்ணியிருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு சணல் கயிறு வச்சு தான் நெட் பேட்டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த நெட் பேட்டர்ன் வந்து நான் எந்த வீடியோவில் பார்த்து பண்ணேனோ அந்த லிங்க்கும் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா அவங்களோட வியூஸை நான் எடுக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு வியூஸ் போகணும். ஸோ அதை நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா கெனடியன் ஸ்மாக்கிங். ரொம்பவே ஈஸியான, நமக்கு தையலே தெரியலைன்னா கூட ரொம்பவே ஈஸியாக அந்த பேட்டர்ன்ஸ் வந்து பில்லோ கவரில் பண்ணிடலாம். இந்த பில்லோ கவர் வந்து டாலர் ட்ரீயில் வாங்கின $1 சாட்டன் பில்லோ கவர். இது வந்து நான் ரெக்டாங்கிள் பில்லோ கவரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் வந்து லவ் சீட் இல்லை கவுச்சில் போடுற மாதிரி ஸ்குவயர் பில்லோ கவர்ஸில் பண்ணிங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இருக்கிறதுலேயே சிம்பிளான பேட்டர்னாக நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரெக்டாங்கிள் கவர்ன்றதுனால இந்த சிம்பிள் டிசைன் தான் செட் ஆகும் அப்படின்னு தோணுது. நீங்கள் தனியாக சாட்டன் கிளாத் வாங்கி அதுக்கப்புறமேட்டும் ஸ்மாக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் பில்லோ கவராக பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியாது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பில்லோ கவர்ஸ் வாங்கி அதை கூட நீங்கள் இந்த மாதிரி மைல்ட் ஸ்மாக்கிங் பேட்டர்ன் பண்ணி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணலாம். ஸோ இது ரெடிமேட் பில்லோ கவர் தான். அதில் தான் நான் வந்து ஒரு சைடில் ஸ்மாக்கிங் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது அந்த லிங்க்கில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறவங்களுடைய வியூஸையும் கண்டிப்பாக ஒவ்வொரு யூடியூபரும் வந்து நம்ம இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த யூடியூபருக்கும் ஒரு பெனிஃபிட் ஆகும். ஸோ எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது, பட் ஸ்டில் அவங்களோட வியூஸை வந்து இதே வீடியோவில் நான் சொல்லி கொடுத்து இதை டியூட்டோரியலாக மாற்றிக்க விரும்பலை. ஸோ கண்டிப்பாக அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக வந்து ரெஃபர் பண்ணலாம். இது வந்து சிம்பிளான பேட்டர்ன். இப்போ பாருங்கள் பில்லோ கவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு.
ஸோ இப்படி வந்து இருக்கிற ஒரு நார்மலான லுக்கிங் பிலோ கவர் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னோடு இருக்கிற பிலோ கவரெல்லாம் நீங்கள் மாற்றிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஸ்மாக்கிங் பேட்டர்ன்ஸ்க்கு நடுவுலையும் நீங்கள் பேர்ல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வீடு வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ், இந்த பட்டர்ஃப்ளைஸே வந்து நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்லேயே அழகாக பேப்பர் கட் பட்டர்ஃப்ளைஸ் டிசைன் பண்ணியும் மாட்டலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மணி ட்ரீ, அப்புறமேட்டு நம்ம ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்கிற அமேசான் கம்பேக்டாக எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டாரு பாருங்க. அவர் ஃபிஷ் டேங்கில் வச்சுருந்த மணி பிளான்ட்டும் சூப்பராக வளர்ந்தாச்சு. ஸோ பீஸ் லில்லியை வந்து இங்கே வச்சாச்சு. ஏன்னா பீஸ் லில்லி இஸ் அ பர்ஃபெக்ட் இன்டோர் பிளான்ட். நல்ல உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் சப்ளை ஆஃப் குட் ஏர் நமக்கு வீட்டில் கிடைக்கும். அதே மாதிரி தான் மணி ட்ரீ, அதுக்கப்புறமேட்டு போத்தோஸ் எல்லாமே. கிச்சன் அண்ட் ஹோம் டெக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய ஐடியாஸ் இருக்குது. நமக்கு ஃப்ரீ டைமில் ஒன்றுன்னா நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலே வீட்டுடைய டோட்டல் லுக்கையே நம்ம வந்து மாற்றிடலாம். இது வந்து டாலர் ட்ரீயில் வாங்கின ஒரு எல்இடி லைட் செட்டு தான். இப்போ இதை வந்து நம்ம நைட் க்ளோ லைட் செட் மாதிரி மாற்ற போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி க்யூட்டான ஐடியாஸை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் வந்து ரொம்பவே விரும்புவாங்க. ராபின் அண்ட் க்ளோரியா இந்த ரெண்டு பேருடைய சேட்டைகளை வச்சு தனியாக வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ சேட்டைகள் ரெண்டு பேரும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து நம்ம கைக்கு வந்து பழகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இதை தவிர இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். கார்டன் வீலாக்ஸ், அதுக்கப்புறமேட்டு ட்ராவல் வீலாக்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹெல்தி ஃபுட் ரெசிபீஸ் நிறைய நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.